இந்த பிரபஞ்சத்துல இவ்வளவோ வானிலை பொருட்கள் இருந்தாலும் ஒரு சில பொருட்களை பார்க்கும் பொழுது நமக்கே வியப்பா இருக்கும். அப்படி ஒரு வியப்பான பொருளை தான் இந்த கருந்துளையை நம்ம பார்க்கறோம். இங்கிலீஷ்ல பிளாக் ஹோல்னு சொல்வாங்க. இது ஏன் பிளாக் ஹோல்னு சொல்றோம்னாக்கா, பிரபஞ்சத்துல இருக்கிறதுலயே கருமை நிறத்துல இருக்கிறது இதுதான். இதை பத்தி நான் விளக்கலாம்னு நினைக்கும் பொழுது இந்த காணொலியில நான் நிறைய விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு, நிறைய புரிதல்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா, ஈர்ப்பு விசை எப்படி செயல்படுது, நேரங்கள் எப்படி ஒரு ஒரு பகுதிக்கும் மாறுது, இது ஏன் கருப்பு நிறத்துல இருக்கு, நம்முடைய கண் எப்படி ஒரு பொருளை பார்க்குது, கிராவிடேஷனல் லென்சிங் என்ன சொல்றாங்களே அது என்ன, அப்படி பலதரப்பட்ட தலைப்புகளை கொண்டு இந்த கருந்துளைய நம்ம அணுக வேண்டி இருக்கு. அதனால இதை நான் தனித்தனி காணொலியா போடலாமா அல்லது ஒரே காணொலியா போடலாமான்னு ரொம்பவும் யோசித்தேன். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே காணொலியில பார்க்கும் பொழுதுதான் ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கிற தொடர்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். கருந்துளை அதீத ஈர்ப்பு விசை இருக்கிற ஒரு பகுதி. இது ஏன் கருமை நிறத்துல இருக்குன்னாக்கா, அதுக்கு முன்பு நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கண் எப்படி ஒரு பொருளை பார்க்குது அப்படின்றதுதான். ஒரு பொருள்ல இருந்து வெளிப்பட்டு வர சூரிய ஒளியினுடைய பிரதிபலிப்பை தான் நம்ம கண்ணு என்ன பண்ணுதுன்னாக்கா வாங்கி கொள்ளுது. அப்படி வாங்கி கொள்ற அந்த சூரிய ஒளியினுடைய பிரதிபலிப்பை வைத்துதான் அது என்ன பொருள்னு நமக்கு தெரிய வருது. இந்த கருந்துளைகள்ல என்ன நடக்குதுன்னாக்கா, இதனுடைய அதீத ஈர்ப்பு விசையின் காரணமாக எந்த ஒரு பொருளையும் அது வெளியே அனுப்பாம இழுத்துக்குது. அப்படி பார்க்கும்போது ஒளி இதையே அது இழுத்து தனக்குள்ளேயே அடைக்குது, அதனால அங்கிருந்து அதால வர முடியல. ஆமாங்க, நம்மளுடைய சூரியன்ல இருந்து வெளிப்படுற இந்த ஒளி எவ்வளவு வேகத்துல போகுதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை கிட்டத்தட்ட 300,000 கிலோமீட்டர் ஒவ்வொரு நொடிக்கும் பயணிக்கும். அப்போ அந்த ஒளியையே இது இழுத்து தக்க வச்சுக்குதுனாக்கா, அப்ப பாருங்க இது எவ்வளவு மிகப்பெரிய அதீத ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கு அப்படின்ட்டு. நம்மளுடைய பூமியில இருந்து ஒரு பொருள் நம்ம பூமியை ஒட்டி வெளியே போகணும்னாக்கா, அது 11.2 கிலோமீட்டர் ஒவ்வொரு நொடிக்கும் பயணித்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா பூமியினுடைய ஈர்ப்பு விசை அவ்வளவுதான். ஆனா கருந்துளைகளுடைய ஈர்ப்பு விசை பாருங்க, ஒரு பொருள் 300,000 கிலோமீட்டர் ஒவ்வொரு நொடிக்கும் பயணித்தாலும் அதால போக முடியல. அவ்வளவு பெரிய நிறையை கொண்ட இந்த கருந்துளைகள் ஈர்ப்பு விசை அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இது ஏன் கருப்பு நிறத்துல தெரியுதுன்றதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒண்ணு, நம்ம கண்ணு எப்படி பாக்குது ஒரு பொருள்ன்றதும், அதே நேரத்துல இதுல இருக்கிற அதீத ஈர்ப்பு விசையும் இதுல இருந்து ஒளிய வெளியே இடவ மாட்டேங்குது அப்படின்றது, இந்த ரெண்டு காரணங்களின் அடிப்படையா தான் இது கரு நிறத்துல தெரியுது நமக்கு. இந்த ஈர்ப்பு விசையின் கோட்பாடுகளை பத்தி நியூட்டன் முதன் முதல்ல இதை ஒரு கோட்பாடா வடிக்கிறாரு. அவர் இந்த வானிலை பொருட்களினுடைய நிறையும் அதனுடைய தூரத்தையும் பொறுத்து இந்த ஈர்ப்பு விசைகள் மாறுது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஈர்ப்பு விசை எப்படி செயல்படுது, இந்த ஈர்ப்பு விசையினுடைய விளைவுகள் என்ன எல்லாமே சொன்ன அவர். இந்த ஈர்ப்பு விசை எப்படி உருவாகுதுன்றத அவரால் விளக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்கள் கழித்து வந்த ஐன்ஸ்டீன் இதை பத்தி சொல்றாரு. ஐன்ஸ்டீன் இந்த ஈர்ப்பு விசையை விளக்க முற்படுறாரு. அப்போ இந்த பிரபஞ்சமானது ஒரு வலை போன்ற பின்னல்ல இருக்கு, அந்த பின்னல இந்த ஒவ்வொரு வானிலை பொருளும் அதனுடைய நிறையினால அடுத்தது, அந்த அடுத்த வேறுபாடு இந்த ஈர்ப்பு விசையா இருக்கு அப்படின்றத அவர் முன்வைக்கிறாரு. அதே நேரத்துல இவர் சொல்லக்கூடியது, இந்த பிரபஞ்சத்துல இருக்க இந்த வலை பின்னல்ல ஒவ்வொரு இடத்துக்கும் நேரமும் வேறுபடுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் சொல்லக்கூடியது ரெண்டுத்தையும் ஒன்று கூடிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம், இடம் மற்றும் நேரம், இது ரெண்டும் பிரித்து பார்க்க கூடாது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்றாரு. உதாரணமா பார்த்தோம்னாக்கா, நமக்கு பூமியில இருக்கிற நமக்கு ஒரு நேரம் இருக்குனாக்கா, இதே நேரம் தான் எல்லா இடத்துலயும் பிரபஞ்சத்துல இருக்குமானாக்க கண்டிப்பா இருக்காது. கருந்துளைகள் அருகில போனீங்கனாக்கா உங்களுக்கு நேரம் ரொம்ப மெதுவாக போகும். காரணம் அங்க அதிகப்படியான ஈர்ப்பு விசையினால நம்முடைய வேகம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு இந்த கருந்துளை பிளாக் ஹோல்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய அளவை நம்ம பார்த்தோம்னாக்கா, பிளாக் ஹோல் இந்த கருந்துளைகள் அணு அளவுல இருந்து சூப்பர் மேசிவ்னு சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய அளவிலான கருந்துளைகள் இந்த பிரபஞ்சங்கள்ல இருக்கு. இதுல இந்த சூப்பர் மேசிவ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கருந்துளைகள்லாம் கிட்டத்தட்ட நம்ம சூரியனை விட 1 மில்லியன், அதாவது 10,000,000 மடங்கு அதிகமா இருக்கிறது அல்லது அதுக்கும் மேற்பட்ட அளவுல இருக்கிறத தான் குறிப்பிடுறாங்க. இந்த கருந்துளைகள்லாம் நம்மளுடைய பிரபஞ்சம் பெருவெடிப்பின் மூலம் உருவாச்சு இல்லையா, அப்போ உருவான காலங்கள்ல அண்டங்கள் உருவான அதே நேரத்துல உருவானதாகவும் சொல்லப்படுகிறது. சில கருந்துளைகள் இந்த நட்சத்திரங்களின் இறுதி காலங்கள்ல கருந்துளைகளாக மாறியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் தன்னைத்தானே ஈர்ப்பு விசையால் இழுத்து கொண்டே இருக்கும் இல்லையா, அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய முடியும் தருவாயில இதனுடைய நிறையானது மிக பெரும் அளவுல ஒரே ஒரு புள்ளியில போய் முடியும். இதை சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மையப்பகுதியை அப்படி சொல்லுவாங்க. இந்த பகுதிகளில் இருக்கிற நிறைய நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்று எடுக்கிறோம்னாக்க இது கிட்டத்தட்ட 1 டிரில்லியன் டன் அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு ஸ்பூன் 1 டிரில்லியன் டன்னா வியப்பா இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த சிங்குலாரிட்டி அப்படின்ற இந்த கருந்துளையின் மையப்பகுதிகளில்
காலமும் நேரமும் இன்ஃபினிட்டி முடிவுறா நிலையில இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த கருந்துளைகள்லாம் இருக்கிறத நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கருந்துளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் நம்ம போகலாம், ஆனா அந்த எல்லையை தாண்டி நம்ம உள்ள நுழையும் போது அதனுடைய ஈர்ப்பு விசையில் ஆட்கொண்டு நம்மளை அது இழுத்துக்கும். நம்ம மட்டும் இல்லைங்க, எது நுழைந்தாலுமே இழுத்துப்பையும், ஒளியை கூட அது எழுத்துக்கணும் போது கண்டிப்பா எல்லாத்தையுமே எழுத்துக்கணும் இல்லையா. இந்த பகுதியை தான் இங்கிலீஷ்ல ஈவென்ட் ஹரைசான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈவென்ட் ஹரைசான்ன்றது எல்லை, அந்த எல்லைக்கு அப்பாறு நீங்க போனீங்கன்னாக்கா அது உங்களை இழுத்துக்கும், அதுக்கு பின்பு உங்களை யாராலும் காப்பாற்றவே முடியாது. இந்த ஈவென்ட் ஹரைசானுக்கு வெளிப்புற பகுதிகளில் இந்த ஒளியானது வளைந்து செல்லும் அப்படின்றாங்க. இதை தான் இங்கிலீஷ்ல கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்றோம். ஒரு ஒளி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நேர்கோட்டில் தான் பயணிக்கும். ஆனா எங்கெல்லாம் ஒரு கிராவிட்டி ஈர்ப்பு விசை இழுக்குதோ அப்ப என்ன ஆகுனாக்க இந்த ஒளியானது வளைந்து செல்லுன்றாங்க. அப்போ அதிகப்படியான ஈர்ப்பு விசை இருக்கிற இந்த கருந்துளைகளின் அருகில போகும்பொழுது என்ன ஆகுனாக்க இந்த ஒளி நேரே செல்லாம வளைய ஆரம்பிக்கும். அப்படி வளைந்து இந்த கருந்துளைய வளைந்து சுத்துற ஆரம்பிக்கும் பொழுது இந்த வளைய கோலங்கள் நமக்கு நடுவுல கருந்துளை இருக்கிறது காட்டி கொடுத்துரும். அப்படி காட்டி கொடுத்து எடுக்கப்பட்டதுதான் 2019 ஏப்ரல் 10 இந்த உலகமே வியக்கிற மண்ணும் முதல் முதல்ல எடுத்த ஒரு கருந்துளையின் புகைப்படம் வெளியிடப்பட்டது. அது மெசீர் எனப்படுகின்ற அண்டத்தின் நடுவில் இருக்கிற கருந்துளை. இது எப்படி புகைப்படம் எடுத்தாங்கனாக்கா, இது ஈவென்ட் ஹரைசான் என்ற ஒரு தொலைநோக்கி மூலமா எடுக்கப்பட்டது. இது தனி ஒரு தொலைநோக்கி கிடையாது, பூமியில இருக்கிற ஒரு 4 தொலைநோக்கிகளை இதை ஒன்று கூட்டி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இயக்கி இதை எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும்பொழுது இந்த கருந்துளையை சுற்றி இந்த ஒளி வளையமானது சுத்திரதுக்கு அதுக்கு நடுவில் ஒரு கருமையான மையப்பகுதி இந்த புகைப்படத்தில் இருக்கு. இதை தான் நம்ம கருந்துளை அப்படின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல பிளாக் ஹோல். இந்த வளையம் சுத்தி வருது இல்லைங்களா, அப்போ அங்க பல வாயுக்களும் சுத்திட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி வாயுக்கள்லாம் சுத்திட்டு வரும்போது அங்கு ஏற்படுகின்ற உராய்வினால அந்த அங்க ஒரு எக்ஸ்ரேஸ் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்ரேஸ் ஆனது நம்முடைய பூமியில நம்ம அதை அப்சர்வ் பண்ண முடியும். இதை ஃபெர்மி காமரேஸ் டெலஸ்கோப் அப்படின்ற டெலஸ்கோப் இதை அப்சர்வ் பண்ணுது. இதன் மூலியமா நம்ம கிராவிடேஷனல் லென்சிங்கை புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த ஒளி வளைந்து செல்லும்னு சொன்னோம் இல்லைங்களா, அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதனாலதான். இது மாதிரி இந்த கருந்துளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குனாக்கா, பெரும்பாலும் மிகப்பெரிய அண்டங்களினுடைய மையப்பகுதிகளில் இது இருக்குன்றாங்க. அப்ப நம்மளுடைய பால்வெளி திறனுடைய மையப்பகுதியிலையும் இருக்கானாக்கா கண்டிப்பா இருக்கு. அதனுடைய பெயர் செகட்டேரியஸ் ஏ. இது சூரியனை விட 40 மில்லியன் மடங்கு அதிகமா இருக்கு. அப்போ நம்மளுடைய சூரிய குடும்பத்தை இது எழுத்துக்கிட்டு இருக்கானாக்கா கிட்டத்தட்ட ஆமான்னு சொல்லலாம். நம்மளுடைய சூரிய குடும்பம் சூரியனும் சேர்ந்து இதை சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்குன்றத நம்மளுடைய முதல் பிரபஞ்சம் மற்றும் சூரிய குடும்பம் சம்பந்தமான காணொலியில் இதை நம்ம போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. எவ்வளவு வேகத்தில் சூரியன் சுத்துதுன்றதெல்லாம் அதில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான வீடியோ லிங்கை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கருந்துளைகளை பற்றிய ஆய்வில் ஒரு முக்கியமான ஒரு அறிவியலாளர் ஈடுபட்டிருந்தாரு. அவர் பேர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் ஒரு மிகப்பெரிய கோட்பாடு ஒன்று வச்சுட்டு போயிருக்காரு. அந்த கோட்பாடு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொதுவாக நம்பப்படுகின்ற கருத்து இந்த கருந்துளைகள் இருந்து எதுவுமே வெளியே வராதுன்றோம். ஆனா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இந்த கருந்துளைகள்லேருந்து ஒரு மிகப்பெரிய கதிர்வீச்சுகள் வெளிவரதா சொல்றாரு. அதனுடைய பேரை ஹாக்கிங் ரேடியேஷன், ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு சொல்றோம். சமீபத்தினுடைய ஆய்வுகளினுடைய ஒரு முடிவில் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கருந்துளைகளின் பகுதிகளில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதிர்வீச்சு ஒன்று வெளியேறதாகவும் அது ஒளியினுடைய வேகத்தை விட 160% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒளியை விட வேகமா போகுதுன்றது ஒரு வியப்பான செய்தியா இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய வியப்பை கொண்ட இந்த கருந்துளை, இவ்வளவு ஈர்ப்பு விசையை கொண்ட இந்த கருந்துளை அருகில நம்ம போனோம்னாக்கா என்ன ஆகும், கண்டிப்பா அதால ஈர்க்கப்பட்டு நம்ம உடம்பே ஒரு நூலினுடைய அளவுக்கு மெல்லியதாக மாறுற அளவுக்கு நான் அதனுடைய ஈர்ப்பு விசை இருக்கும்ன்றத நான் இங்க தெரியப்படுத்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர், அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக்ஸ் பட்டனை டங் 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 கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அதன் பின்பு சப்ஸ்கிரைபும் பண்ணலாம், ஷேரும் பண்ணலாம், உங்க விருப்பம் தான், தாராளமா பண்ணுங்க. இது ஜியோ அட்லஸ், நான் கார்த்திக். நன்றி, வணக்கம்.